श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युत पदादयुस्तदितराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्त्यैकसिन्धो रामानुजस्य चरणमरणं प्रपद्ये नीपतेर्यतिपतेश्च दैकधामोः योऽसौ पुरा समिष्टजगद्धितार्थम् प्राच्यम् प्रकाशयतु वः परमम् रहस्यम् संवाद एष शरणागतिमन्त्रसारः अचिरहेयप्रत्यनीककल्याणैकदानश्चेतरसमस्तवस्तुविलक्षणानन्तज्ञानानन्दैकस्वरूपा स्वाभिमत अनुरूप एकरूप अत्यंत दिव्याद्भुत नित्य निरवध्य निर्तिशय उज्ज्वल्य सौंदर्य सौगंध्य सौकुमार्य लावण्य यौवनाद्यनंत गुणनिधि दिव्य रूपा स्वाभाविकानवधिकातिशय ज्ञान बलैश्वरीर्य शक्ति तेजस कौशील्य मार्गवाद्य सौहार्द्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्य संकल्प कृतित्व कृतज्ञता द्विसंख्येय कल्याण गुण गण ஆத்மஸ்வரூபமானது எப்படி ஆனந்தமயமானதோ அப்படிதான் எம்பெருமானுடைய திருவேணியும் ஆனந்தமயமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருவேணி எப்படி நமக்கு ஆனந்தமயமானதுங்கிறது ஓரளவு நமக்கு புரிகிறது. ஏன்னா கோயில்களில் எம்பெருமானுடைய திருவேணியை சேவிக்கும் போது உண்மையிலேயே ஆனந்தமாக இருக்கு நமக்கெல்லாம். எம்பெருமானுடைய திருமேனி எப்படி ஆனந்தமயமா இருக்கோ அந்த மாதிரி தான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் ஆனந்தமயமானது. அந்த திருக்கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லுவா. அந்த கல்யாண குணங்களை நாம் புராணங்களிலே எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை கேட்கும் போதும் ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகளிலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும் போதும் நம்மால அனுபவிக்க முடியும் நன்னாக. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த அனந்த கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றதிலே ஒரு ஆனந்தம் சுவாமி எம்பெருமானாருக்கு பகவத் ராமானுஜருக்கு. கல்யாண குணங்களை வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்தோம்னா திருப்பி திருப்பி கல்யாண குணங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா வேதத்திலையும் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கு. வேதத்துல ஒரு இடத்துல சொல்லி விட்டுட்டா பரவாயில்லையே, வேதம் ஏதோ ஒரு மூலையில அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்லையே. எந்த பக்கம் பார்த்தாலும் வேதத்துல கல்யாண குணங்களை தானே சொல்றது. திருமேனியை நேர சேவிக்கும் போது சேவிக்கும் போது உற்சவங்கள்ல சேவிக்கும் போது எப்படி ஒரு ஆச்சரியம் ஆனந்தம் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஆனந்தம் எம்பெருமான் நாம் கேட்கும் போதும் அதை அனுபவிக்கும் போதும் நமக்கும் வரும் அப்படிங்கிறது பகவத் ராமானுஜர் நம்ம கட்டி கொடுத்த வழி. கொஞ்சம் கூட அழுப்பு சளிப்பு இல்லாமல் சாதிப்பார், பல இடங்கள்ல சாதிப்பார். அந்த ரீதியில இப்ப பல கல்யாண குணங்களை சேர்த்து வைத்து இப்ப சொல்லக்கூடிய சூர்ணிகைக்கு வியாக்கியானம் பார்க்க போறோம். திருமேனியை பத்தி நாம முன்னாடி பார்த்தோம். ஆச்சரியமான சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படின்னு எம்பெருமானுடைய திவ்ய ரூபம்னு திவ்ய திருமேனியை பார்த்தோம். இப்ப மறுபடியும் ஒரு தடவை அந்த கல்யாண குணங்களே சுவாமி ராமானுஜர் வாக்கினாலே பார்க்கலாம். சுவாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் கௌசல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ உஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி. 25 கல்யாண குணங்கள் சாதிச்சிருக்கிறதுல அசங்கேய அப்புறம் ஆதின்னு பதம் சாதிச்சிருக்கேன். அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவா, மங்களமான குணங்கள் நாம நினைத்து பார்க்க நினைத்து பார்க்க நம்முடைய பாபத்தையும் தாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்கள்ல முக்கியமானது ஒண்ணு சுவாபாவிகம், இவை எல்லாம் இயற்கையானவை எம்பெருமானுக்கு. ஒரு ஞானம்னு ஒண்ணு எடுத்துக்கோ, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதிக்கிறோம், ஆச்சாரியன் கிட்ட உபதேசங்கள்லாம் கேட்டு புஸ்தகங்கள்லாம் படிச்சு விரிச்சு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதிக்கிறோம். ஆனா எம்பெருமானுக்கு ஞானம் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கு, கஷ்டப்பட்டெல்லாம் வர வேண்டாம். நம்ம தூரம் நம்மளை பார்க்க முடியும், இது கொஞ்ச தூரம் பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா எம்பெருமான் கண்ணால பார்க்க வேண்டாம், இயற்கையாவே ஞானம் எப்பவுமே எல்லாமே நன்னாவே தெரியும். அதைத்தான் சுவாபாவிக அப்படின்னு போடுற இயற்கையாவே இருக்கு அப்படிங்கறது. இதையும் வேதமே தான் சொல்லியிருக்கு. பராச்ச சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரி அச்ச சக்தி ஞானம் பலம் எல்லாம் சுவாபாவிகம்னு வேதம் காமிக்கிறது. அந்த ரீதியில முதல்ல அந்த குணங்களை புரிஞ்சுக்கும் போது நாம இந்த சுவாபாவிகங்கிறது சேர்த்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஞானம் இருக்குன்னா ஓ நமக்கும் ஞானம் இருக்கு, பகவானுக்கும் ஞானம் இருக்கு, எறும்புக்கும் ஞானம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. மனுஷர்களே சில பேருக்கு நல்ல ஞானம் இருக்கு, மகாமேதாவிகளா இருக்கா, அந்த மாதிரி எம்பெருமானும் மகாமேதாவி போல இருக்குன்னு அப்படிலாம் நினைக்க கூடாது. மனுஷர்களுக்கு வரக்கூடிய ஞானம் எல்லாம் கிருத்திரிமம் அப்படின்னா என்ன கேட்டா நாம உண்டாக்கி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, இது குடி குறைஞ்சு அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா எம்பெருமானுடைய ஞானம்ங்கிறது சுவாபாவிகமாக இயற்கையாக இருக்கு. ஒருத்தருடைய கர்மத்தினுடைய சங்கல்பத்தினாலேயும் வந்தது கிடையாது. நம்முடைய ஞானம் கர்மத்தினால இருக்கு, நித்திய சூரியனுடைய ஞானங்கள் எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால இருக்கு. எம்பெருமானுக்கு வர ஞானங்கிறது சுவாபாவிகமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் அனவதிக அதிசயமா இருக்கு, எல்லை இல்லாத ஞானம். ஞானம்னா நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஞானங்கிறது கிடையாது, உயர்வு இல்லாத ஞானம்னு ரெண்டு விஷயத்தையும் எல்லா குணத்திலையும் சேர்த்துக்கணும். சுவாபாவிக அனவதிக அதிசய ஞானம், சுவாபாவிக அனவதிக அதிசய பலம், சுவாபாவிக அனவதிக அதிசய ஐஸ்வர்யம், சுவாபாவிக அனவதிக அதிசய வீரியம் அப்படின்னு ஒவ்வொரு குணத்திலையும் இது எல்லாத்தையும் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். அதான் இதனுடைய பெருமை ஓரளவாவது புரியும். இப்ப இந்த 25 கல்யாண குணங்கள்ல முதல் 6 குணத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு 6 குணங்களுக்கும் ஷட்குணம் அப்படின்னு பயன். தவ அனந்த குணசாபி ஷடேவ பிரதமே குணாக அப்படின்னு புராணங்கள் எல்லாம் இத பத்தி அழகா சொல்லியிருக்கா. இந்த 6 குணங்கள் தான் உண்மையிலே பிரதான குணங்களா, இதனுடைய விரிவாகத்தான் மற்ற குணங்கள்லாம் வந்திருக்கு. எல்லாமே அனந்த குணங்கள் இருக்கு, வாஸ்தவம் தான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா கருண்யம் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஒரு விதமான ஞானம் தான். அது கருணை அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பகவான் வந்து அவர் துக்கப்படும் போது அவருடைய துக்கத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறதா கருண்யம் பேர். அவர் துக்கப்படுறாரு அப்படின்னு பேசாத போயிட்டான்னா கருணை இல்லாதவன்னு அர்த்தம். அவர் துக்கம் தீர்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிச்சானா இவனுக்கு கருணை இருக்குன்னு அர்த்தம். அவர் துக்கம் போகணும்னு இவன் நினைச்சானா இவனுக்கு கருணை இருக்குன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து அந்த துக்கம் போகணும்னு நினைத்தல் தானே காரண்யம். அப்ப அது ஞானத்துல சேர்த்தி. அந்த மாதிரி பார்த்தோம்னா பல குணங்கள் ஞானம் சக்தி பலம் இதுல சேர்ந்துடும். ரொம்ப சூக்ஷமா பார்த்தா சேரும். அதனால பிரதான குணங்கள் அப்படின்னு முக்கியமான இந்த 6 குணங்களை எடுத்திருக்காங்க. ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படின்னு இந்த 6 குணங்களுக்கும் பக அப்படின்னு பெயரா. ஷண்ணா பக இதீரணா ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சேஷத. இந்த 6க்கும் பகஹான் பெயர். இந்த 6 யாருக்கு இருக்கோ அவனுக்கு பகவான் அப்படின்னு பெயர். 6 இருக்குன்னு வெறும் இருக்குல்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாபாவிகமா இருக்கணும், அனவதிக அதிசயமா இருக்கணும், உயர்வர உயர்ந்து இருக்கணும், அப்படி இருந்தா அவனுக்கு பகவான். அப்படி பார்த்தா எம்பெருமான் தான் பகவான், மற்ற பேர் யாரும் பகவான் கிடையாது அப்படின்னு விஷ்ணு புராணத்துல அழகா பகவான் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது இந்த 6 குணங்களும் யார்கிட்ட நிரம்பி இருக்கோ, தோஷம் எல்லாம் இல்லாமல் யார் இருக்காரோ அவருக்கு தான் பகவான் அப்படின்னு பெயர். அப்படி பார்த்தா பகவான் ஹரிதான் பகவான், மற்றவர்கள்லாம் பகவானே சொல்லக்கூடாதுன்னே சொல்லிட்டாருவார். சொன்னா ஏதோ உபச்சார வார்த்தையா சொல்றாளே தவிர உண்மையில சொல்லக்கூடாது அப்படின்னு உண்மை. அந்த ரீதியில உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த 6 குணங்கள் விசேஷமான 6 குணங்கள். இதனாலே பகவானுக்கு ஷட்குணஹா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. த்ரியுக, த்ரியுகன்னு பெயர். த்ரியுகன்னா 3, 2, 6 குணம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஷட்குணஹா த்ரியுக பல திறனா அவங்க உண்டு. இந்த 6 விசேஷமாக எம்பெருமானுக்கு இருக்கிறபடினாலே இதுல ஒன்னு ஒன்னா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். ஞானம் சக்தி நமக்கே ஓரளவு அர்த்தம் தெரியும். ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படின்னா என்ன ஓரளவு நமக்கு பிரசித்தம் தான். சுவாமி தேசியன் அழகா வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்கார். ஞானம் அப்படிங்கன்னா பொதுவான ஞானம் மாத்திரம் அர்த்தம் இல்லை. யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதஹான்னு இவன் நாதமுனிகள் சாதிக்கிறார் ஒரு ஸ்லோகத்துல. நாதமுனிகள் பண்ணதுல இந்த ஸ்லோகம் ஒண்ணுதான் நமக்கு கிடைச்சிருக்கு, வேற எதுவும் கிடைக்கல. வேற எப்படி 1-2 வசனம் தேசியன் எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காத விஷயம்.
அதுல வந்து எம்பெருமானுடைய ஞானம் எப்படி இருக்குங்கறத பத்தி அவர் அழகா சொல்றார். எம்பெருமானுக்கு எல்லாமே தெரியுமா? மொத்தமே தெரியும், தெரியாததே கிடையாது. சர்வம் சமஸ்த ஜெகத்து, இந்த பதினாலு ஜெகத்தோடு கூட இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டங்கள், இது மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டங்கள், அத்தனை பிரம்மாண்டங்கள்லயும் ஒவ்வொரு கணத்திலையும் என்னென்ன நடக்கிறதுங்கிறது எம்பெருமானுக்கு தெரியும். இப்ப இங்கே இருக்குன்னு சொல்லுவா, நம்ம பூலோகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கா, எத்தனை ஜீவராசிகள், எத்தனை சாட்டன் இருக்கு, ஒவ்வொரு சமயத்துல எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது, எத்தனை குழந்தைகள் எத்தனை பெரியவாள்லாம் போயின்னு இருக்கா, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, யார் யாருக்கு எப்படி எப்படி ரக்ஷணம் நடக்கிறது, மொத்தமும் எம்பெருமாள் தெரியும். அந்த தெரியும் போது எப்படி தெரியும் கேட்டா, முதல் விஷயம் கேட்டா எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது, ரெண்டாவது விஷயம் ஒரே சமயத்துல எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது. நமக்கு ஒரு சமயத்துல ரெண்டு ஞானம் வராது, மனுஷனுக்கு தப்பித்தவரி கூட ஒரு சமயத்துல ரெண்டு ஞானம் வர முடியாது. ஒரு ஞானம் வரும், அப்புறம் அது விட்டு போனதா இன்னொரு ஞானம் வரும், ரெண்டு பேர் பேசினா வச்சுக்கோங்க, நமக்கு ஒண்ணும் புரியாது இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் எம்பெருமானுக்கு இந்த ஒரே சமயத்துல மொத்த ஞானம் வரும், இது அடுத்த விஷயம். அதுக்கடுத்த விஷயம் எல்லாம் நேர தெரியும், அப்படி பிரத்யட்சமா தெரியும், நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு கொஞ்ச தூரம் பிரத்யட்சமா தெரியும், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பாதி விஷயங்களை நம்ம ஊகிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பிரத்யட்சமா தெரியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, ஓரளவு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுப்போம், ஓரளவு பிரத்யட்சமா தெரியும், பின்ன ஓரளவு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுப்போம், ஓரளவு ரெண்டு தானே தெரியாது, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு எல்லாமே எப்பவுமே பிரத்யட்சமாவே தெரியும், எல்லாம் தெரியும், எப்பவும் தெரியும், அதுவும் பிரத்யட்சமாக நேராக பார்க்கற மாதிரி தெரியும். அக்காக கண்ணால பார்ப்போன்னு அர்த்தம் இல்லை, கண் இல்லாட்டாலே நேராக பார்க்கற மாதிரி தெரியும் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவு திருடமா தெரியும், நேராக பார்த்தா எப்படி திருடமா இருக்கும், அந்த மாதிரி பானவு ஆமலக்கம் யதா, நெல்லிக்காயை கையில வச்சு பார்த்தானா எப்படி நேரம் தெரியுதோ, அந்த மாதிரியாக எல்லாமே கண்ணுக்கு நேரம் தெரியுமா எம்பெருமான். அப்படி அவருடைய ஞானமானது ரொம்ப ஆச்சரியமானது. யுகபத கிளம் பிரத்யக்ஷேன சதம் சததம் விதன்னு அப்படின்னு தேசியன் இதே விஷயத்தை சாதிக்க, நிரவதி தயா திவ்யோ தன்வான் அசக்க விவர்ஜித அசக்க விவர்ஜிதா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். அது எம்பெருமானுடைய ஒரு ஞானத்துக்கு சக்தி அப்படிங்கிற இந்த ஞானத்தை பற்றி வேதத்துல பல இடத்துல இருக்கு. எம்பெருமான் சர்வஜ்ஞான் அப்படின்னா இருக்கு, அவன் வந்து எல்லாமே தெரியும், சர்வஜ்ஞான் சர்வ அப்படின்னா சொல்லியிருக்கு பல இடங்கள்ல இருக்கும். ரெண்டாவது குணம் சக்தி அப்படின்னு இருக்கு, சக்தியும் நமக்கு தெரியும் எம்பெருமானுக்கு எல்லாத்தையும் சரி, ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் இருக்குள்ள. அப்ப வந்து எம்பெருமானுக்கு சர்வத்தையும் செய்யறதுக்கான சக்தி இருக்கு என்பதாக அதனுடைய தாக்கல். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, அதிர்ச்சி கேட்டா சக்தி எல்லாம் சொல்றான் இல்லையோ, எதை செய்யறதுக்கும் ஒரு சக்தின்னு ஒண்ணு வேணும் இல்லையோ, அவனுக்கு செய்யக்கூடிய சாமர்த்தியம் அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையோ, அது இருக்குன்னா. அதுக்கப்புறம் பலம், பலம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எல்லாத்தையும் தரிக்கக்கூடியது தாங்கக்கூடிய சக்திக்கு பலம் அப்படின்னு பெயர். எத்தனை வச்சாலும் தாங்குவான், நல்ல உடம்புல நல்ல பலம் இருக்குவா, எத்தனை போட்டாலும் தாங்குவான்னு சொல்றவர் இல்லையோ, அதுதான் பலம் அப்படின்னு பெயர். எம்பெருமான் எதை தாங்குறான்னா சகல ஜெகத்தையும் அப்படின்னு வேதம் சொல்றது, பூமி ஆகாசம் இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் நான் தாங்கிட்டு இருப்பான். கண்ணனும் கிருஷ்ண பகவத்கீதையில சொல்றேன், நட்சத்திரி வாசுதேவச வீரியேன விதிருதானி மகாத்மனஹ, எல்லாம் பெருமானால தாங்கப்பட்டு நிற்கிறதான். அப்படி சர்வத்தையும் தரிக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு அதுக்கு பலம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் அப்படின்னு இருக்கு, ஐஸ்வர்யம்னா ஈஸ்வரன்னா ராஜான்னு இருக்கும், ராஜான்னு சொன்னா தமிழ்ல புரியும், அதுக்காக சொல்றேன். ஐஸ்வர்யம்னா எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஆளும் தன்மை அப்படின்னு அர்த்தம், ஈஸ்வரன்னா ஆள்பவன் அர்த்தம், ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை, எல்லாத்தையும் ஆளக்கூடிய நேவனம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இருனா அவன் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அனுகுணமா தான், சிருஷ்டினா சிருஷ்டி, ஸ்திதினா ஸ்திதி, ஏனோ சம்ஹாரம்னா சம்ஹாரம், எல்லாத்தையும் நடத்துறன்னா நடத்துவான், இல்லைன்னா இல்லை, நடத்தி வைக்கிறவன் அவன் தான், அதனால சகலத்தையும் ஆளக்கூடிய, இவனை மீறி எதுவும் நடக்காது, அந்த மாதிரி சகலத்தையும் ஆளக்கூடிய தன்மைக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வீரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வீரியம்னா என்னன்னு கேட்டா, கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வீரியம் பேர். அதாவது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் ஆண்டுன்னு இருக்கான் அப்படின்லாம் இருந்தா
அப்போ முடியாது அசக்தி வந்து அதாவது வீரியம் நமக்கு என்னன்னு கேட்டானா காத்தாலேருந்து ஒரே காரியம் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க சரியெல்லாம் தளர்ந்து போயிடும் காத்தாலேருந்து ஏகப்பட்ட சிந்தை பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க மனசு தளர்ந்து போயிடும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தளர்ச்சின்னு ஒண்ணு உண்டு இல்லையோ அந்த தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வீரியம் அப்படின்ற அப்புறம் தேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தேஜஸ் அப்படிங்கன்னா வேற எதுவுமே உனக்கு தேவையில்லை இன்னொருத்தருடைய தேவையில்லாமல் இவனாலேயே எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தேஜஸ் அப்படின்ற அதாவது பொதுவாக எந்த காரியத்தை செய்யணும்னாலும் ஒரு தேஜஸ் வேணும் ஆனா தேஜஸுக்கு தேஜஸ் வேண்டாம் அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானுக்கு வேற எதுவுமே தேவையில்லை இவனுக்கு எல்லாத்தையும் தானே செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிறபடினால அதுக்கு தேஜஸ் அப்படின்னு பெயர் இப்படியாக ஆறு குணங்கள் விசேஷமாக இருக்கு ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்கு ஆனா இங்க கத்தியத்துல சொல்லும்போது சுவாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி அப்படின்னு ஒரு வரிசையில சொல்லியிருக்காரு சுவாமி தேசி இந்த வரிசைக்கு கூட அர்த்தம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு இதே வரிசையில வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு கூட விசேஷ தாத்பரியங்கள் தான் உண்டு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கார் அதாவது லோக ரீதியில பார்ப்போம் மனுஷன்லாம் எப்படி இருக்காள் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க அவளுக்கு ஒன்றும் தெரியாது நிறைய விஷயம் தெரியாது சரி சில விஷயங்கள் தான் தெரியும் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இவன் தரிக்கிறானா இவனுக்கு என்னென்ன தெரியும் எல்லாத்தையும் இவன் தான் சுமந்துட்டு இருக்கானா அப்படின்னா அதுவும் கிடையாது எல்லாத்தையும் தரிக்கிறதும் கிடையாது சிலது தான் தரிக்கிறான் சிலது தரிச்சா கூட அந்த தரிக்கிறதை எதை தாங்கிட்டு இருக்கானோ அதை இவன் நியமனம் பண்றானா அப்படின்னா அதாவது நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் உன்னை இதை செய்ய வைக்கிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டோ அந்த மாதிரி நியமனம் பண்ண முடியாதுனா அதுவும் கிடையாது சிலது தான் நியமனம் பண்ண முடியும் பண்ணும் இது என்ன ஆறுதுன்னு கேட்டானா வாடி போயிடுறான் ஐயோ அவனோட படாத பாடு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வாடி போயிடுறான் வாடாமலும் இவன் இருந்து சில பேரை நியமனம் பண்ணி தாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம் ஆனா கூட அவனுக்கு அந்த சக்திங்கிறது கிடையாது ஏன்னா சக்தினா காரணமா இருக்கணும் அது காரணத்துவம் அவனுக்கு கிடையாது அப்படியே ஏதாவது காரணமா இருந்தா கூட இவனுக்கு இன்னொருத்தருடைய சகாயம் இல்லாமல் இவனால் செய்ய முடியாது இப்படி எல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் எம்பெருமான் வந்து செய்வாங்கிறது தான் இந்த ஞான சக்தி ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு இருக்க நம்ம நம்ம குழந்தையை தாங்குறோம் வச்சுக்கோங்களேன் பெருசா ஒண்ணும் வேண்டாம் இன்னும் மக்கள் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையை நம்ம தாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம் அந்த குழந்தையை பத்தி ஞானம் இருக்கும் அந்த குழந்தையை தாங்கறதுக்கு தோல் தூக்கி வச்சு நம்ம தாங்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து தாங்கிட்டு இருக்கோம் ஞானம் அப்புறம் வந்து பலம் இந்த மாதிரி ஐஸ்வர்யம்னா அந்த குழந்தையை நியமனம் பண்ணும் நீ இதை செய்ய இதை செய்யாதேடா ஊன்னு விரட்டி இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை செய்ய வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் செஞ்சா கூட கடைசியில வாட்டம் இல்லாம இருக்கா அப்படின்னு பாக்கணும் நமக்கே கஷ்டமா போகுது கடைசியில ஆனா எம்பெருமானுக்கு அந்த வாட்டமும் கிடையாது அதுக்கப்புறம் மாத்திரம் இல்ல குழந்தைக்கு எல்லாம் செஞ்சா கூட செய்ய வைக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்க பாக்கணும் நம்ம சொல்லதான் சொல்லலாம் குழந்தைய கிட்ட செய்ய வைக்க முடியுமா குழந்தைய ஆனா எம்பெருமான் அந்தரியாமையா இருக்க அப்படின்னா எல்லாத்தையும் செய்ய வைக்கக்கூடியவன் அதனால்தான் அதுக்கு சக்தி அப்படின்றது உள்ளுக்குள்ள அந்தரியாமையா வந்து அந்த காரியத்தை செய்ய வைக்கக்கூடியவன் குழந்தைய கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணோம் கேட்டான்னா கை தட்டு கை தட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் கேட்டான்னா மெதுவா கை தட்ட சொல்லி வைக்கலாம் நம்ம கை தட்டி காமிக்கலாம் அந்த குழந்தையுடைய ரெண்டு கையும் சேர்த்து இப்படி இப்படி தட்டணும் அப்படின்னா சொல்லி வைக்கலாம் ஆனா கடைசியில கை தட்டுறதுன்னு குழந்தை தானே தட்டணும் நம்ம அப்ப ஒன்னு அப்புறம் கைதட்டுன்னு குழந்தைதான் தரணும் ஆனா எம்பெருமான் அப்படி கிடையாது உள்ள இருந்து அந்த காரியத்தை செய்ய வைப்போம் அதுதான் சக்தி அப்படின்னு அது மாதிரி அதுல இன்னொருத்தருடைய ஒரு துணைங்கிறது தேவையில்லாமலே எம்பெருமான் செய்வான் அதுக்கு தேஜஸ் அப்படின்னு இதெல்லாம் மனுஷர்கிட்ட இருக்கிறதே ஓரளவு தான் அப்படி இருந்தா கூட ஒன்னு இருந்தா இன்னொன்று இருக்காது இன்னொன்று இருந்தா இன்னொன்று இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சகல குணங்களும் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிரமத்தினால வரிசையினாலே நாம இப்ப பார்க்க முடியும் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு தெரியும் முதல்ல ஞானம் தெரிஞ்சது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் அவன் வந்து தரிக்கக்கூடியவன் சிரமம் இல்லாமல் தரிக்கக்கூடியவன் அது பலம் தரிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை ஆளக்கூடியவன் அது ஐஸ்வர்யம்
ஆளக்கூடியவன் மட்டும் இல்லாமல் அப்படி தரிச்சாலும் ஆழ்நாளும் எந்தவித வாட்டமும் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன், விகாரம் இல்லாமல் இருக்கக்கூடியவன், அது வீரியம். அப்படி விகாரம் இல்லாமல் இருக்கிறவன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அது செய்யக்கூடியவன் அப்படின் போது உள்ள இருந்து தான் செய்து வைக்கக்கூடியவன் அப்படிங்கிறது சக்தி. அது மாத்திரம் இல்லாமல் அதுல எந்தவித துணை காரணத்தையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது. இவருக்கு துணைக்கு இன்னொன்று எதுவும் வேண்டாம், யானையை கூட ஆட்டி வைக்கக்கூடியவன், அதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றது தேஜஸ் அப்படின்ற. இது வந்து ஆச்சரியமான ஆறு குணங்கள். அதனால இத முதல்ல சொல்லிட்டேன். பிரகிருஷ்ட விஞ்ஞானம் அப்படின்லாம் பல இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஆறுக்கு அப்புறம் இதுலயே எல்லாம் சேர்ந்துடும். ஆனா கூட இன்னும் சிலதெல்லாம் சொல்லிருக்காரு மேல சுவாமி. அது எதுக்காக சொல்லிருக்காருன்னா நமக்கு முக்கியமானது சில இருக்கு. இது சாஸ்திர ரீதிப்படி இந்த இந்த ஆறு முக்கியமானது, அதை சொல்லியாச்சு. நாம இப்ப சரணாகதி பண்றோமோ இல்லையோ, நமக்கு எம்பெருமான் கிட்ட முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான சில குணங்கள், சௌலபியம் சௌசீல்யம் முதலான குணங்கள். அதனால அதை குறிப்பிட்டு தனியா சாதிக்கிற சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய அப்படின்னு காம்பீரிய ஔதாரிய அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த குணங்கள் எல்லாம் ஆரம்பம். அதுல சரணாகதி நாம பண்ணுவதற்கு உபாயத்துக்கு தேவையான குணங்கள் சொல்லுது, உபயோகத்துக்கு தேவையான குணங்கள் அப்படி எல்லாம் கூட சிலதெல்லாம் இருக்கு. அதாவது எம்பெருமானை நன்னா அனுபவிக்கணுங்கிறதுக்காக சிலது, எம்பெருமானே கதி அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான சில குணங்கள். அப்ப அதுல முதல் முதல்ல எடுத்த குணம், இந்த குணங்கள்ல முதல்ல எடுத்தது சௌசீல்யம் அப்படிங்கிறது. எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான்னு ரக்ஷகத்துவ உபயோகித்த குணங்கள் அப்படின்னு பேர். இதுக்கெல்லாம் ரக்ஷண குணங்கள் இதெல்லாம். இதுல முதல் குணம் சௌசீல்யங்கிறதா ஆச்சரியம். ஏன்னு கேட்டா சீமத் ராமாயணத்துல முதல் குணம் சௌசல்யம் சொல்றான். சீமத் ராமாயணத்துல அவர் போய் கேள்வி கேட்கிற, 16 குணங்களை சொல்லி இந்த குணங்களில் உடையவன் யார் அப்படிங்கிற. கொன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், வீரியங்கிற குணம் யாருக்கு இருக்கு? தர்மஜ்ஞஸ்த கிருதஜ்ஞஸ்த சத்தியவான் யோ திருடவு ரதா அப்படின்னா கேள்வி கேட்கிறவள். அதுல முதல்ல குணவான் ஒரு பதம் இருக்கு, யார் நல்ல குணமுடையவன். நல்ல குணம்னு அவர் சௌசீல்யத்தை தான் சொல்றாரு வியாக்கியானம் பண்ணி. சௌசீல்யம்னா என்ன அர்த்தம்னா கலந்து பழகும் தன்மை. சீலம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த நிலையில இருப்பவர் தாழ்ந்தவருடன் கலந்து பழகிறதுக்கு சீலம்னு பேர். அவருக்கு நல்ல சீலம் இருக்கு அப்படின்னா நல்ல கலந்து பழகிற தன்மை இருக்கு. அந்த சில பேர் உயர்ந்தவாளா உயர்ந்தவாளே இருக்கும், கீழே இருக்கவளோட பேசவே மாட்டான், அவளை முறைச்சுட்டு இருப்பா, அவளுக்கு அவனோட என்ன பார்வை எனக்கு, அவனோட என்ன பேச்சு எனக்கு அப்படின்னா தோணும். பொதுவாக உயர்ந்த பதவியில் இருக்கிறவாளோ இல்லை உயர்ந்த ஒரு செல்வ செழிப்பில் இருக்கவாளோ அவெல்லாம் தாழ இருக்கவாளோ மதிக்க மாட்டான். தாழ இருக்கவங்க கூட சாதாரணப்பட்டவங்க கிடையாது. இவனுக்கு வந்து அவனுடைய தயவு தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் அவனை மதிக்க மாட்டான், அவன்கிட்டே போக மாட்டான், அவர் போனால் அவ்வாடு போயிட்டு இருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னு. இப்படியெல்லாம் லோகத்தில் இருக்கு. ஆனால் சீலம் அப்படின்னா அப்படி உயர்ந்த நிலையில செல்வத்தினாலேயோ இல்ல பதவியினாலேயோ இல்ல வேற கௌரவத்தினாலேயோ இதனாலேயோ உயர்ந்த நிலையில இருக்கிறவர் தன்னுடைய உயர்ச்சியை நினைச்சு பார்க்காமல், இவாளுடைய தாழ்ச்சியையும் நினைச்சு பார்க்காமல், தாழ்ச்சியை மதியாது அப்படிங்கிறதால இல்லையோ நம்ம இவாளுடைய தாழ்ச்சியை நினைச்சு பார்க்காமல் இறங்கி வந்து சமமாக பழகுதல் அப்படிங்கிறதுக்கு சீலம் அப்படின்னு. சுசீலம் அப்படின்னா இந்த சீலத்திலேயே இன்னொரு விசேஷம், அப்படி சமமாக பழகி அதை தன்னுடைய பாக்கியமாக நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமமாக பழகிட்டு நான் தான் அவரோட சமமாக பழகினேன் அதனால அவருக்கு பெருமை அப்படின்னு நினைக்காமல் அதை தனக்கு பெருமையாக நினைக்கக்கூடியது, அதுக்கு சுசீலன் பெயர். அதுதான் சௌசீல்யம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறவர் சுசீலராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசியன் சாதிக்கிறார். குக கோபாலாதிஷு அபி, குகன் கிட்ட கூட பழகினார், பசுமாடுகள் கிட்ட பழகினார், இடையர்கள் கிட்ட பழகினார் அப்படின்னு அவதார கதைகள்லாம் இருக்கும், வானரங்கள் கிட்ட பழகினார் அப்படின்னு. இதெல்லாம் இங்கெல்லாம் நம்ம சௌசீல்யத்தை நம்ம பார்த்துக்கணும். அதிமகீயசோபி அதிஹீனேஷு, ரொம்ப பெரியவர் ரொம்ப சார்ந்தவர் கிட்ட அப்படி கலந்து பழகக்கூடிய ஒரு தன்மை. அதுவும் எந்த அளவு கலகணும், ரொம்ப கலந்துடுறாரா, அதுக்கு உதாரணம் தான் குகனை முதல்ல சாதிக்கிறார். குகேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணே எனச்ச சீதையா தேவனே நவனங்கத்வா நதி தீர்த்வா பகூதகாஹா அப்படின்னு ஸ்லோகம் சீமத் ராமாயணத்திலே
குகேன சகிதோ ராமஹா குகனோடு கூட ராமன் சேர்ந்திருக்கார். லக்ஷ்மணே எனக்கு சீதையா லக்ஷ்மணோடையும் இருக்கார், சீதா பிராட்டியோடையும் இருக்கார். இங்க பாருங்க குகனை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியை சொல்றார். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. பெருமாள் லக்ஷ்மணோடையும் சீதா பிராட்டியோட இருக்கார், கீழே குகன் இருக்கார் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் குகனோட சேர்ந்து பெருமாள் இருக்கா லக்ஷ்மணோடையும் சீதையோடையும் இருக்கான்னு சொல்லும்போது லக்ஷ்மணோடையும் சீதா பிராட்டியோடையும் பெருமாள் எப்படி சேர்ந்திருக்காரோ அதே மாதிரி குகனோட சேர்ந்திருக்க. அந்த அளவு குகன் தாழ்ந்தவனா இருந்தா கூட தாழ்ந்தவன் நினைக்காமல் லக்ஷ்மணனுக்கு சமமாக குகனை வைக்கிறான். அப்போ வந்து கும்பி எம்பி அப்படிங்கிறார். இவன் என்னுடைய தம்பியானவன் உன்னுடைய தம்பின்னு குகன் கிட்ட சொல்றார். தோழன் நீ புகந்து இங்கொழி அப்படிங்கிறார். நீ எனக்கு தோழன், இவள் உனக்கு தோழி. இந்த சீதா பிராட்டி இருக்காரு அவள் தோழி. ஏழை ஏதனன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாளைமான் வட நோக்கி உன் தோழி. கும்பி எம்பி என்று ஒருந்தினை உகந்து தோழன் நீ எனக்கு இங்குழி என்ற சொற்கள் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சொல்றாராம். அதனால தான் வால்மீகி இந்த குக சக்கியத்தை பற்றி விஸ்தாரம் சாதிக்கிறார். தத்ர ராஜா குகோ நாம ராமஸ்ய ஆத்ம சமஹா சகா. ராமஸ்ய சகான்னு சொல்லாமா ஆத்ம சமஹாங்கிறார். ஆத்மாவுக்கு தனக்கு சமமான சகாவா வச்சிருக்காராம். சகானாலே கிட்டத்தட்ட சமமா இருக்கும். ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னா தனக்கு சமமாக குகனை வைத்திருக்கார். யாரோ ஒரு குகன் ஒருத்தன் ஏதோ ஒரு ஊர்ல சிங்கி பேரவரும் ஒரு ஊர்ல ஒரு 50 பேரை கூட்டு வச்சுண்டு அந்த ஊருக்கு நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ண பெருமாள் எங்க? அப்படி இருந்த பெருமாள் அந்த குகனோடு கூட அப்படி கலந்து பழகி அவன் பொருள்ல கை போட்டுக்காத குறையாக இருந்தாருங்கிறத ஆச்சரியமாக இந்த சௌசீல்யத்தை சொல்லுகிறார்கள் புராணங்கள்ல இத்திகாசங்கள்ல. அங்க குகேன சகிதோ ராமஹா அப்படிங்கிறது அழகான வார்த்தை. லக்ஷ்மணே எனச்ச சீதையா அப்படின்னு அதெல்லாம் சுவாமி தேசிய சௌசீல்யத்துக்கு உதாரணமாக அது வந்து அடிக்கடி சொல்ற வழக்கம் என்னன்னு கேட்டானா, மூணு பேருமா சேர்ந்து போறார் கூட குகனும் சேர்ந்து போறார் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. நாலு பேருமா போறான்னு வச்சுப்போம். ஏன்னா குகனோட கூட ராமன் போறான்னு இருக்கு. அந்த குகேன சகிதோ ராமஹா அப்படின்னு இப்போ குகன் ராமன் லக்ஷ்மணன் அப்படி இப்போ பக்கத்தில் பக்கத்தில் அந்த லக்ஷ்மணனுக்கு சமமாக குகன் வச்சிருக்கேன். இவாளோட சேர்ந்து கலந்து தோளில் கை போட்டுருந்து குகனோட சோட தோளில் கை போட்டுருந்து பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி. இந்த காட்சியை ஒரு போட்டோ எடுத்து குகனானவன் தன்னுடைய ஆத்துல மாட்டி இதோ சக்கரவர்த்தி திருமகன் எங்காத்து பக்கம் வந்தபோது எங்க ஊர் பக்கம் வந்தபோது இது எடுத்துட்ட போட்டோ இது அப்படின்னு எல்லார்கிட்டையும் காட்டி சந்தோஷப்பட்டார், பெருமாளுடைய சௌசீல்யத்தை கொண்டாடினார் அப்படின்னு இருக்கு. நம்ம அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையில இது இல்லை. பின்ன என்ன இருக்குன்னு கேட்டானா, அந்த குகனோடு கூட லக்ஷ்மணனோடு கூட பெருமாள் சேர்ந்து இருந்ததை ஒரு போட்டோ எடுத்து பெருமாளானவர் தன்னுடைய அரண்மனையில மாட்டி எல்லார்கிட்டையும் காமிக்கிறார். இந்த குகன்கிறவர் எனக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு குகன் கொண்டாடுறதில்ல, பெருமாள் கொண்டாடுறாராம். அதுதான் சௌசீல்யம் அப்படின்ற தன்னுடைய பாக்கியமாக தன் பேராக கருதுவது. குகனோடு கூட கோபர்களோடு கூட இப்படி எல்லாம் பழகினவன் அதை தன்னுடைய பாக்கியமாக பகவான் நினைக்கிறான் அப்படிங்கிறது அதுக்கு சௌசீல்யம் அப்படின்ற. அகம்போ பாந்தவோ ஜாதகா, இது கிருஷ்ணா அவதாரத்துல அகம்போ பாந்தவோ ஜாதகா. இந்த குழந்தைகள்லாம் கேட்கிற, நீ யாரு? நீ தேவனா யக்ஷனா கிண்ணனா கந்தர்வனா? பாம்பு பிடிச்சி ஆற்றுறிய மலையை பிடிச்சிட்டு நிக்கிறிய, நீ சாதாரண மனுஷன் இல்லையேன்னு சொன்னா. இல்லை இல்லை, என்ன அப்படி எல்லாம் சொல்லாதவங்கோ, நான் உங்களுடைய பந்து தான், நான் சாதாரண மனுஷன் தான், உங்களுடைய பந்துவா என்ன நினைச்சுக்கோங்கோ அப்படின்னு பகவான் செஞ்சறான் அவங்கிட்ட. இதுக்கு சௌசீல்யன்பு. சௌசீல்ய வாத்சல்ய இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குணங்கள். வாத்சல்ய வாத்சல்யனா ஒரு ஸ்நேகம், ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஸ்நேகம். சரணாகத வாத்சலஹா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் ஸ்ரீமன் ராமனுக்கு இருந்த குணங்கள்ல பிரதானமான குணமாக இதை பிராட்டி சொல்ற. விதித சகி தர்மஜா சரணாகத வாத்சலஹா, ராவணன் கிட்ட சொல்ற பிராட்டி. பெருமாள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சரணாகத வச்சனன் பா, நீ கிட்ட போனையானா உங்ககிட்ட நீ பண்ண தப்பு மொத்தத்தையும் மறந்துடுவாள். வாத்சல்யன கிட்ட தோஷம் இருந்தா கூட தெரியாது. ஒருத்தர்கிட்ட தோஷம் இருந்தா கூட தெரியாத அளவு இருக்கக்கூடிய ஸ்நேகத்துக்கு வாத்சல்யம் அப்படின்ற. நேர்மையா இருந்தாலும் வச்சுக்கோங்க, தோஷம் இருந்தா தோஷம் தெரியும்.
அதுக்கப்புறம் வந்து குணம் இருந்தா குணம் தெரியும். ஆனா வாத்சல்யம் இருந்து வச்சுக்கோங்க அது தோஷம் தோஷமாவே தெரியாது. அம்மாவுக்கு குழந்தை கிட்ட தோஷம் தெரியாது இல்லையோ, அந்த மாதிரி தன்னுடைய குழந்தை கிட்ட இருக்கக்கூடிய தோஷம் அம்மாவுக்கு தெரியாது. என் பெரிய தப்பு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு விதமான வாத்சல்யம். பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி குட்டை இருக்கிறதா முக்கியமான வாத்சல்யம்னு சொல்றேன். கண்ணுக்குட்டியை நாக்கால் நக்கி கொடுத்துட்டே இருக்கும். அதுல கண்ணுக்குட்டிக்கு உடம்புல எத்தனையோ அழுக்கெல்லாம் இருந்தா கூட அதை நாக்கால் நட்டி கொடுக்கும். குறிப்பாக அந்த கண்ணுக்குட்டி பிரசவமாய் பிறந்த உடனேயே அது உடம்புல ஒரே ரத்தமா இருக்கும். அதை கூட தன்னுடைய நக்கி கொடுக்கும். பசுமாட்டுக்கு ரத்தம்னாலே பிடிக்காது, அது பியூர் வெஜிடேரியன், ரத்தம் அருவறுப்பு அதுக்கு. ஆனா கூட தன்னுடைய குழந்தையே அது குளிப்பாட்டுறோங்கிற மாதிரியாக நாக்காலேயே நக்கி கொடுக்கும். அந்த மாதிரி அதுக்குதான் வாத்சல்யம். எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் தெரியாத அளவு இருக்கக்கூடிய ஸ்நேகம் அப்படின்னு வாத்சல்யம். தோஷானாம் தோஷ அநாதர ஹேது குணஹா ஸ்னேகா அப்படின்னு சொல்லியிருக்க. சில ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போற வாத்சல்யம்னா தோஷங்களே குணமாக நினைத்தல் அப்படிங்கிறது வாத்சல்யம். அது வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய தோஷத்தையே அவன் போக்கிரித்தனம் பண்ண வச்சுக்கோங்க, அதே குணமாக நினைச்சாக ஆச்சரியமா பண்ணியே அப்படின்னு பையன் பண்ணான் அப்படிக்காக அதே குணமாக நினைத்தல் அப்படிங்கிறது அந்த அளவு வாத்சல்யம் அப்படின்னா. ஆனா தேசியன்னு சொல்ற அந்த அளவு நம்ம போக வேண்டாம். தோஷத்தை போய் எதுக்காக குணமாக பார்க்கணும்? தோஷத்தை தோஷமாக தான் பார்ப்பார், குணத்தை குணம் பார்ப்பார். ஆனா யார் சரணாகிதி பண்ணிருக்கானோ அவன் செய்யற தோஷத்தை பெருமாள் வந்து கண்டுக்க மாட்டார். என்ன கேட்டா அவன்கிட்ட அத்தனை ஆசை பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னா எதுவும் தெரியாத பண்ணியிருப்பான், என் அடியார் அதிசெய்யார் அப்படின்னு சொல்லிடுவாராம். இது வாத்சல்யம் அப்படின்னு. சௌல்ய வாத்சல்ய மார்தவ அப்படின்னு அடுத்தது. மார்தவன்னா மிருதுத்தன்மை அப்படின்னு அர்த்தம். திருமேனியில் இருக்கக்கூடிய மார்தவம் அப்படிங்கிறது முன்னாடி சௌகுமாரியம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இது வந்து இந்த மார்தவங்கிறது ஆத்மாவில் இருக்க, அதாவது ஆத்மாவில் இருக்கக்கூடிய மிருதுத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பிரிவு எல்லாம் தாங்க முடியாமல் சில பேர் அவதூறு அழியும், அதுதான் ரொம்ப சாஃப்ட் மைண்ட் அப்படிங்கிறாங்க. அதுதான் இது. எம்பெருமான் வந்து ஆசிரியர்களுடைய பிரிவை தாங்க முடியாதாம். அதனால தம் வினா கேகை புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணியாபரணி. பரதனை பிரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டாராம் பெருமாள். கடைசியில ராவண சம்பாரங்கள்லாம் ஆன உடனே பெருமாளுக்கு புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்தா, அண்ணா புது வஸ்திரங்கள்லாம் உடுத்திக்குவேன், பரதன் இருக்கும்போது நான் எப்படி உடுத்திக்குவேன்னு. பரதம் தர்மச்சாரினம் எனக்கு அவங்க சொன்னிட்டு இருக்கான். அது உட்காந்து தம்பினா கேகி புத்திரம் காற்றுல எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாளும் எம்பெருமான் ஸ்ரீராமன் பரதனை நினைக்காத நாளே கிடையாது, நித்தியம் பரதனை நினைச்சுட்டு இருப்பார். எத்தனை பேரை நினைப்பாருன்னா, அங்க பரதன் சிங்கி வேற பரதன் ஆனவர் அங்க உட்காந்து இருக்காரு இல்லையா, நந்தி கிராமத்துல. நந்தி கிராமத்துல பரதன் உட்காந்து நித்தியம் பெருமாள் தான் நினைச்சுட்டு இருக்க. அவர் எத்தனை பெருமாள் நினைக்கிறாரோ அத்தனை தடவை இங்கிருந்து பெருமாள் பரதன் நினைச்சுட்டு இருக்க. ஏன்னா தத்துவமே தக்கதம் மனஹா அப்படின்னு பீஷ்மர் கண்ணன் நினைச்சாராம், இந்த கண்ணன் பீஷ்மன் தியானம் பண்ணாராம் அப்படின்னு ஒரு அம்பு படுகையில பீஷ்மர் கண்ணனை தியானம் பண்ணார், கண்ணன் பீஷ்மனை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரியாக பரதன் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கச்சு, பெருமாள் பரதனையே நினைச்சுட்டு இருக்க. தாமே வைக்வா குணா சசிய பரதசிய கதாம் குரு. லக்ஷ்மண பெருமாள்கிட்ட சொல்ற, லக்ஷ்மணா பரதனை பத்தி நிறைய பேசு, அவன் தான் இக்ஷ்வாக்கு நாதன், நம்ம வம்சத்துக்கு நம்ம குலத்துக்கு பெருமையை சேர்க்கிறவன் பரதன். இக்ஷாக்கு குலம்னு மகாராஜாக்களுடைய குலமுல்யம், இதுல எப்படிப்பட்ட மகாராஜாக்கள்லாம் இருக்கா தெரியுமா? இக்ஷாக்கு எப்படிப்பட்ட ஒரு மகா தபஸ்வியான ஒரு ராஜா, இக்ஷாக்குங்கிற சாதாரணமான ஒரு கிடையாது, மகா தபஸ்வியான ராஜா. அதனால்தான் பெருமாளே ரங்கநாதனே நேர இக்ஷாக்கு கையில வர. அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன் ராஜா, அதுக்கப்புறம் மாந்தாத்தான்னு ஒரு ராஜா, திலீபன் எப்படிப்பட்டவர், பகீரதன்றவர் எப்படிப்பட்டவர், கத்வாங்கன்றவர் எப்படிப்பட்டவர், இவர்கள்லாம் வந்து ரகு அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர், இவெல்லாம் சாதாரணமான ராஜாக்களே கிடையாது, மகா தபஸ்விகள் ராஜாக்களே. ஆனால் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல இத்தனை பேர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ராஜாவா இருந்து பெருமை சேர்த்தார்கள், இவர்கள் எல்லாம் கூட ஒரு படி மேல போய் பரதன் ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லி அவன் பெருமை சேர்க்கிறான். தாமேவ இக்ஷ்வாக்கு நாசஸ்ய, இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கு நாசனாக இருக்கிறான் பகவான் தான், பரதன் தான். எந்த ராஜா வந்தாலும் பரதனுக்கு சமமாகாது. ராஜ்யம் உனக்கு அப்படின்னா வேண்டாண்டா ஒருத்தன், வேண்டாம் எனக்கு ராஜ்யம் வேண்டாங்கிறான் ஒருத்தன், உனக்குன்னு சொன்ன ராஜ்யத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அவன் வந்து கைங்கரியம் பண்றேன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கும்? ஆனால் நம்ம வம்சத்துக்கு பெருமை சேர்க்கிறவன் பரதன் தான் அப்படின்னு.
அப்படிப்பட்ட பரதனை விட்டு பிரிஞ்சு பெருமாளுக்கு புத்தி போகலையா? எதிலுமே புத்தி போகல. அதனால சீதா பிராட்டிய பிரிஞ்ச போதும், சீதா பிராட்டியை சேர்ந்த போதும், எப்போ ஆன போதும் பரதன் தான் மனசுக்குள்ள. அதுதான் அந்த சாஃப்ட்னஸ், சாஃப்ட் மைண்ட், அதுதான் மார்தவம் அப்படின்னு பெயர். பிரிவு தாங்க முடியாமல் இருக்கு அப்படின்னு. அப்புறம் சாம பிரதானத்துவம், அடுத்து இன்னொரு அர்த்தம் சொல்ற மார்தவம்னா நல்ல வார்த்தை, மெதுவா நல்ல வார்த்தை சொல்லி எல்லாரையும் சாப்டாவே இருந்துட்டு, யார் கோவிச்சிருந்தா கூட பதிலுக்கு கோவிச்சுக்காமல் இருந்துட்டு பொறுமை எல்லாருக்கும் இல்லையோ. ராமன் என்றைக்குமே கோவிச்சுக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம் அப்படின்னு. அப்படின்னா குரோதனியானி வர்ஜயன் மே குருத்தான் பிரசாதயன் சர்வானே, ராமன் என்றைக்காக கோவிச்சுன்னு பாத்துக்கங்களாங்கிறா. அதுதே இல்லையே, ராமனுக்கு கோபம் அப்படின்னு ஒண்ணு வந்து கோபராமன் யாராவது பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஆயத்தெட்டு சீதாராமர், கோதண்ட ராமர் அப்படின்லாம் பல ராமர்கள்லாம் சொல்றா இல்லையா, பட்டாபிராமன் அப்படின்லாம் சொல்றா இல்லையா. கோபராமன் அப்படின்னா கோபராமன் ஒருத்தர் தான், ரோஷராமன் ஒருத்தர் இருக்கார் பரசுராமர், அவருக்கு தான் ரோஷராமன் பெயர். ரோஷ கருணா காகுஸ்த அதுக்கு ரோஷராம அப்படின்னு இச்சா அமீன விஹார கச்சம்ஹா போத்தின் எதிர்ச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷராம, அவரு தான் ரோஷராமன் பெயர். ரோஷமே இல்லாத ராமர் இவர் இருக்கு அப்படின்னா அவருக்கு ரோஷராமன் பெயர், ஏட்டா அவருக்கு கூட ரோஷராமன் பெயர் வரும். பரசுராமருக்கு ரோஷராமன் பெயர் வரணும்னா இவரும் ராமர் அவரும் ராமர், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் காமிக்கணும். அப்புறம் அவருக்கு ரோஷராமர் அப்படின்னா இவருக்கு ரோஷமே கிடையாதா அப்படின்னா அது கிடையாது. அதனால அந்த பேர் அவருக்கு பொருந்துருது, இல்லட்டா பொருந்தது இல்லைன்னு கேட்டா கோதனியானி வர்ஜ என்னங்கிறதே கிடையாது. நக்ருத்யதி அபிசப்தோபி, அவர் சாபமே கொடுத்தா கூட வேசா கூட குவிச்சுக்க மாட்டார் அப்படின்னு அவர் விட்டார். இன்னொரு சொல்றார் குரோதனியானி வர்ஜ என்ன, ஏன் விசா குவிச்சுக்க மாட்டார் ஏன்னு சொல்ற, அவர் யாராவது வெய்ய முடியுமானா, யார் அவரை வெய்யவே முடியாதே அவரை, ஏன்னா வெய்ய முடிய மாட்டாரே அப்படின்னார். குருத்தான் பிரசாதயன் சர்வான், இல்லை ஒருத்தர் வெச்சுட்டானா என்ன பண்றது, ஒருத்த போய் நின்று பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு கேட்டா அவரை பிரசாதனம் பண்ணுவார். குவிச்சுக்கிறங்களே ஒரு விஷயம் கேளுங்கோ, உங்களுக்கு தவிர வேற யாருக்கு அப்படின்னு மெதுவாக சொல்லுவாராம். அதுதான் மார்த்தவம், கோபம் வந்தா கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லி சாந்தனம் பண்றதுக்கு மார்த்தவம் அப்படின்ட்டு அதை நீங்க வச்சுக்கலாம். உண்மையில க்ஷமான ஒரு குணம் இருக்கு, பொறுமைன்னு அதை இங்க சொல்ல காணும். அதை ஏன் தேசியம் எடுத்திருக்காரு, க்ஷமாவை ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா இந்த வாத்சல்யத்துல க்ஷமா சேர்ந்துருவோம். வாத்சல்யம் அப்படின்னா தோஷமே தோஷமாக தெரியாதுன்னா அதுக்கப்புறம் க்ஷமாங்கிறது அதுல சேர்த்து தானே, க்ஷமாவனுடைய கடைசி காட்சி தான் வாத்சல்யம், எல்லை இல்லாத பொறுமைக்கு தான் வல்யம் அப்படின்னு. வெறும் பொறுமை மாத்திரம் இல்லாமல் ஸ்நேகத்தோட நல்ல ஸ்நேகத்தோட கலந்திருந்தா அதுக்கு வாத்சல்யம் அப்படின்னு. அப்போ சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ, அப்புறம் ஆர்ஜவ, ஆர்ஜவம்னா நேர்மை அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் எப்பவுமே மனசு வாக்கு சரீரம் எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கிறபடினாலே யாரையும் எப்பவுமே ஏமாத்துறது கிடையாது, யாருக்குமே ஏமாற்றங்கிறது பெருமாள் சன்னதியில் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன பலன் எப்பப்போ கிடைக்கணுமோ, என்னென்ன அனுகிரகம் எப்பப்போ கிடைக்கணுமோ அதுதான் அப்பப்போ சரியா கிடைக்கும். ரிஜுபுத்திதையா சர்வம் ஆக்கியாத் உபசக்க, இந்த நேர்மைக்கு உதாரணம் பெருமாள் ராமன் தான். ராமனுக்கு இருக்கக்கூடிய நேர்மைங்கிற ரொம்ப நேர்மை, என்னன்னு கேட்டால் சூர்பனகா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ யார் அப்படின்னு சூர்பனகா கேட்குற, நீ யாருன்னு கேட்டால் நேரம் பதில் சொல்லணுமா, நம்மளை தான் நேரம் பதில் சொல்லுவோமா அப்படின்னு மாட்டோம். சூர்பனக்காக்கு போய் என்ன பதில் வேண்டி கிடைக்குது, நம்மகிட்ட போய் ஒருத்தர் போய் நீ யாருன்னு கேட்டால் வச்சுக்கிறோங்க, கேட்குறவர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்குறவர் யாருங்கிறத முதல்ல பார்த்துப்பேன், அதுக்கேற்ற மாதிரி பதில் வரும். அப்படி கிடையாது, ருஜு புத்திதையா நேர்மை தவிர வேற தெரியாதா, நீ யாருன்னா தசரத சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்கேன்னு ஆரம்பிச்சுட்டேன், அவருடைய புத்திரன் நானே, நாங்கள்லாம் காட்டுக்கு எதுக்காக வந்தோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னது அந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டானா, ஆசிரியேஷு ஆசிரியர்கள் கிட்ட எப்பவுமே நேர்மையை தவிர வேற கிடையாது. அகந்தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னா சொன்னதுதான், எல்லா பாப்பங்கள்லேருந்து விடுபட்டுருக்கேன் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னா, நான் முதல்ல கொடுக்கிறேன்னு சொல்லிடுறேன், நான் சொன்னேன் ஆனா நீ பண்றத பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு, நான் என்ன சொன்னேன் பாரு, சர்வ தர்மான் பரித்தீங்க, நான் இந்த தாற்பயத்தை சொன்னேன் நீ அந்த தாற்பயம், இந்த மாதிரிலாம் கிடையாது, சொன்னா சொன்னதுதான் எந்திரமா, அந்த ஒரு நேர்மைங்கிறது இருக்கு, அது ஆர்ஜவன் பேர். சௌஹார்த நல்ல மனசுன்னு அர்த்தம், சௌஹார்தம்னா எல்லாரும் எப்பவுமே நன்னாவே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்றாங்க, அதனால சௌஹார்தம் அப்படின்னு கேட்டானா
ஜனங்கள் எப்பவுமே சுவாபாவிகம் சவ சுகிருத்தம் ஆழ்ந்த அசத்துகள் வரும். ஜனங்களுமே எல்லாருமே நன்னா இருக்கணும், ஜனங்கள் எப்பவுமே நல்ல முறைக்கு வரணும் அப்படின்னு எம்பெருமான் எண்ணறதுனாலதான் நமக்கு வந்து சரணாகதின்னு ஒண்ணு பண்ணா கூட சட்டின அதே சாக்க வச்சு மோட்சம் கொடுத்துடுறான். அவன் அவஸ்தப்படுத்துறான் என்ன இப்படி நினைச்சா வச்சுக்கோங்க, அப்போ இது நடக்க. அதனால ஒரு சாக்கு சரணாகதியும் ஒரு வியாஜத்தை மாத்திரம் வச்சுண்டு மோட்சங்கிற பெரிய பலன் வரைக்கும் கொடுக்குறான்னா எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. இந்த சௌஹார்தத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஆளவந்தர் சாதிக்கிற நீ எப்ப சிருஷ்டி பண்றியோ அதுலயே புரிஞ்சுக்கலாம். நீ சிருஷ்டி பண்றதா ஜனங்கள ஒண்ணுமே கிடையாது, நீ சிருஷ்டி பண்ணதே எல்லாம் அது அனுபவிச்சு நாங்க வந்து இருக்கட்டும் நல்லபடியா இருக்கட்டும்ங்கிற எண்ணத்துல தானே. அதனால உன்னுடைய அந்த ஈக்ஷண சிருஷ்டி சங்கல்ப சிருஷ்டின்னு ஒண்ணு சொல்லியும் அதுலயே சுவாபாவிகம் தவ சுகிருத்தம் உன்னுடைய சுகிருத்தங்கிறது சௌஹார்தம்ங்கிறது நல்லா புரியல. சௌஹார்த சாமிய காருண்ய சாமியம் அப்படின்னா சமமானவன் அப்படின்னு அர்த்தம், எல்லாருக்கும் சமமானவன். எந்த விதத்துல அப்படின்னா ஆசிரிய விஷயத்துல யார் வேணாலும் போய் சரணாகதி பண்ணலாம், யார் வேணாலும் போய் பெருமாளை போய் சேவிக்கலாம், அந்த மாதிரி சமமாக இருக்கக்கூடியவன். யார் வேணாலும் பெருமாளுடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம், இவர் தான் அனுபவிக்கலாம் இவர் அனுபவிக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பெருமாளை ஆராதனம் பண்ணலாம். சாஸ்திர முறைப்படி சபரியா பூஜித சம்யக் கிராமோ தசரதாத்மஜா சபரி கூட பூஜை பண்ணார், பழங்கள்லாம் சமர்ப்பிச்சார். வேடுவ ஜாத்தியில பிறந்த வயசான பாட்டி சபரி. சபரியா பூஜித சம்யக் ஏத்துண்டாராம் பெருமாள். சக்கரவர்த்தி திருமகன் போய் எத்தனையோ பேர் காத்துட்டு இவர் போய் பூஜை பண்ணலாமான்னா இவர் பூஜை ஏத்துக்கிறதே அவர் வர அங்கிருந்து தன்யோகமர்ச்சை தியாகம் அல்யோப ஜீவனஹா மாலை கட்டுறவன் ஒருத்தன் கிருஷ்ணனுக்கு மாலை கட்டி கொடுத்தான். தெருவில் மார்க்கெட்டில் மாலை கட்டின்னு இருக்க கண்ணனுக்கு மாலை கட்டி கொடுத்துட்டு சொன்னால் தன்யோகம்னு மகாபாக்கியம் நான் பண்ணியிருக்கேன் அர்ச்சைஷ்யாமி உமக்கு வேணா அர்ச்சனை பண்ணுறேன், எம்பெருமானுக்கு மாலை சாத்திரம்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் வேண்டாமா, நான் கூட மாலை கட்டி கொடுக்குறேனே உங்களுக்கு, ஆனால் மகாபாக்யசாலி நான் பிரசாத பரமோ நாதோ மம கேகம் பாகதோ அதுவும் நீரே எங்காத்துக்கு வந்து மாலையை வந்து வாங்கிக்கிறீரே, நான் எனக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். அதனால அந்த ரீதியிலே சமமாக பெருமான் எல்லார்கிட்டையும் சரணாகதியும் அவர்களுடைய பூஜை முதலானதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சாமிய காருண்ய அடுத்தது காருண்யம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான குணம் சுவாமி தேசிகன் தயாசதகம் பாடிட்டார். காருண்யம்னா தயை அப்படின்னா தயனா என்னன்னு முதலே சொன்னேன், இன்னொருத்தர் துக்கப்படும் போது அதை போக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதல் அதுக்குதான் தயா அப்படின்னு பெயர். சில சார் என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது அதை போக்கணும் இவன் நினைப்பான், ஏன்னு கேட்டா அவர் எழுந்தாதான் இவனுக்கு காரியம் நடக்கும், லேட்டா நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு வைத்தியம் பண்ற ஒரு டாக்டர், அந்த டாக்டரே படுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க, உன்னே வேணும் போனா பெரும் அவர்கிட்ட போய் பிரார்த்திப்பான் தயவு பண்ணி அந்த டாக்டரை பிழைக்க வைக்கும், அப்பதான் என் பிழைப்பு நடக்கும், இல்லாட்டா எனக்கு வைத்தியம் நடக்காது அப்படின்னு. அந்த மாதிரி சுவார்த்தமாக பண்ற கருணைக்கு கருணைன்னு பேர் கிடையாது. இன்னொருத்தர் துக்கத்தை போகணும்னு சுவார்த்தமாக நினைக்கிறவங்க தன்னுடைய ஒரு பலனுக்காக அவர் நினாக்கணும்னு நினைச்சா அதுக்கு வேறு கருணை இல்லை. சுவார்த்த நிரபேட்சா பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னு ஸ்ரீமத் ராமானுஜர் சாதிக்கிறார். தன்னுடைய பலனை பற்றி ஒன்றும் இல்லாமல் அவன் துக்கப்படும் போது அந்த துக்கத்தை போக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதுக்கு வந்து காருண்யம் அப்படின்னு பெயர். சில ஆச்சாரியம் என்ன பண்ணா ஒரு வருஷத்துக்கு மேலே போயிருக்கா இதில் அவர் துக்கப்படுறதை நினைச்சு இவனும் துக்கப்படுறான். கருணைனா என்ன கேட்டா இன்னொருத்தர் துக்கத்தை பார்த்து ஐயோ அது துக்கப்படுறதையும் பார்த்து இவன் துக்கப்படுறான். மனுஷாளுக்கெல்லாம் அப்படி உண்டு, அது படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு குழந்தைய போட்டு ஒருத்தர் போட்டு போட்டு அடிக்கணும், நம்மளால போய் தடுக்க முடியும் வச்சுக்கோங்க, அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா நம்மளும் கஷ்டப்படுவோம், நம்ம கல்ல ஜாமம் வரும், இப்படி போட்டு குழந்தைய போட்டு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நமக்கு துக்கம் வரும். இதுக்கு பர துக்க துக்கித்துவம் அப்படின்ற இன்னொருத்தர் துக்கத்தை பார்த்து நாம துக்கப்படுறோம் அப்படிங்குறது. அந்த மாதிரி பெருமானும் சம்சாரித்து பார்த்து அவன்களால் எம்பெருமானும் துக்கப்படுறான், இதுதான் கருணை அப்படின்னு ஒரு வியாக்கியானம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆனால் தேசிகன் வந்து அதை ஒத்துக்கல, ஏன்னா எம்பெருமானுக்கு துக்கங்கிறதே கிடையாது. நாம துக்கப்படுறோம்னு கேட்டான்னா நம்மளால் அவனை நிராகரணம் பண்ண முடியாது, அதனால நாம துக்கப்படுறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவன் துக்கத்தை பார்த்து நம்ம துக்கப்படுறோம்னா நமக்கும் ஏதோ கர்ம சம்பந்தம் இருக்குன்னு இருக்கும், ஏன்னா துக்கங்கிறது தோஷம் தானே.
நமக்கு அந்த தோஷம் இருக்கு, நம்ம துக்கப்படணும்னு இருக்கு போல இருக்கு. நீ இப்படி கஷ்டப்படுற கஷ்டத்தை பார்த்து நானும் கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியாக துக்கப்படணும்னு இருக்கு போல இருக்கு, அதான் நம்ம துக்கப்பட்டு இருக்கோம். பிள்ளை பொண்ணெல்லாம் துக்கப்படுறான்னா அதை நினைச்சு அம்மா அப்பாலாம் துக்கப்படுறாரு இல்லையோ. அந்த மாதிரியாக இதுவும் வந்து கர்மாதீனமாக அது ஆயிடும். ஆனா எம்பெருமானுக்கே துக்கங்கிறதே கிடையாது. மாத்திரம் இல்லை, யாருக்கிட்ட எந்த துக்கம் எப்படி இருந்தாலும் அது போக்கடிச்சணும். முதல்ல துக்கம் இருந்தா அது போக வேண்டியது ஒண்ணு, இருக்க வேண்டியது இல்லை, அது போக வேண்டியது. அதனால இன்னொருத்தர் துக்கப்பட்ட நம்ம துக்கப்பட்டோம் வச்சுக்கோங்க, அந்த இன்னொருத்தருடைய துக்கமும் போனோம், நம்ம துக்கமும் போனோம், ரெண்டும் போனோம். நீ அப்படி துக்கப்பட்டுட்டே இருந்த நானும் இப்படியே துக்கப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த துக்கங்கிறது போகணும். அப்போ போக வேண்டியதுன்னு சொன்னா அது தோஷம், அது இருக்க வேண்டியதா இருந்தா அது குணம், போக வேண்டியதா இருந்தா அது தோஷம். அதனால அது தோஷத்துல சேர்ந்துடும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. எம்பெருமானுக்கு அது தோஷத்துல சேர்ந்துடும். அதனால என்ன கேட்டா, மனுஷாடு போனா அது ஒரு விதத்துல பார்த்தாலும் ஒரு கருணையில சேரலாம், ஆனா கருணைன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரதுக்க நிராட்சிக்கு ரிஷா அப்படின்னு சாதிக்கிற பரதுக்கத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு இச்சா அப்படிங்கிற, அதுதான் வந்து காருண்யம். அளவில்லாத காருண்யம் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதெல்லாம் சுவாபாவிகம், இயற்கையா இருக்கு. காரணத்தை உண்டாக்க வேண்டாம், இயற்கையாவே இருக்குன்னு. அடுத்து சில குணங்கள் நாம் இப்ப பார்த்தோம். சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய அப்படின்னு. இதுக்கு அடுத்த எட்டு குணங்கள் மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய அப்படின்னு. இதெல்லாம் போக்கியமான குணங்கள். மாதுரியம்னா எம்பெருமான் வந்து ரொம்ப மதுரமானவன், போக்கியமானவன். இன்னைக்கு நினைக்க நினைக்க, அதாவது மனத்துக்கினியான் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி, இணைக்க நினைக்க இனிப்பானவன். ராவணனு கூட பிடிச்சிருக்கான், இல்லை எத்தனை அழகா யுத்தம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு, சத்ரோ பிரக்யாத வீரியஸ்தேங்கிறான், இப்படிப்பட்ட சத்ரு எனக்கு கிடைச்சானேன்னு ராவணனுக்கு பிடிக்கும். அப்புறம் சிவப்பணக்கைக்கு எம்பெருமாண்டிய அழகு பிடிக்கும், ராவணனுக்கு எம்பெருமாண்டிய வீரியம் பிடிக்கும், வாலிக்கு எம்பெருமாண்டிய தர்மம் பிடிக்கும், இப்படி எல்லாம் பிடிச்சிருக்கு. நினைக்க நினைக்க இனிப்பானவன் மாதுரியம், அந்த குணம். காம்பீரிய அப்படின்னு சொல்லி எத்தனை ஆனாலும் சரி அவனை பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதா காம்பீரியம். எம்பெருமான் எந்த அளவு அனுகிரகம் பண்றான், எந்த அளவு அவனுக்கு காருண்யங்கள்லாம் இருக்கு, எந்த அளவு ஆசிரியர்கள் அபராதம் பண்ணா கூட அந்த அபராதத்தை எல்லாம் அவன் எப்படி சரி பண்றான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாமல், ஆஹா பரதத்துவம் எம்பெருமானுடைய தத்துவங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நான் என்னமோ நினைச்சேன் பெருமான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறானு, இப்பதான் புரிஞ்சுது இவ்வளவு கஷ்டம் கொடுக்கவே தானே நாம இப்படி இருந்துட்டு இருக்கோம், இல்லாட்டா வந்து நம்ம இன்னும் மோசமா போயிருக்கோமேனு எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியாத அளவு அவனுடைய கல்யாண குணங்கள் இருக்கிறதுக்கு காம்பீரியம் அப்படின்ற. ஔதாரியம், நிறைய தானம் பண்ணக்கூடிய வள்ளல் தன்மை அப்படிங்கிறது ஔதாரியம். அந்த வள்ளல் தன்மைங்கிறது பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காமல் மேல மேல கொடுத்து 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 அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த அளவு கஷ்டப்படுற அளவு ஔதாரியம் கொடுக்கறான். நிறைய பேர் கொடுக்குற தானம் கொடுக்குற, ஆனா கொடுத்துட்டு இன்னும் நிறைய கொடுக்கணும், இன்னும் நிறைய கொடுக்கணும், இன்னும் நிறைய கொடுக்கணும், மேல 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 கொடுத்துட்டே இருக்கிறது. தாய விபாக நியாயன அப்படிங்கிற, எப்படி ஆனாலும் சொத்தை பங்கு பிரிச்சு கொடுக்குறானோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்படி வேண்டிட்டெல்லாம் தரும் அப்படின்னு சொத்தை பங்கு பிடிச்சு கொடுக்குறான். அவன் வந்து எப்படி பிள்ளைக்கு பங்கு பிடிச்சு கொடுக்குறான் மாதிரியாக, யார் எதை கேட்டாலும் இந்துக்கோ உனக்கு இல்லாமல் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உதாரா சர்வையே வைப்பேன், நீங்களா வந்து கேட்டங்களே உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்கக்கூடியவன். சாதுரிய அப்படின்னால் ரொம்ப சாமர்த்தியம் அப்படின்னு அர்த்தம். அதாவது யார ரட்சிக்கணுமோ அவளை ரட்சிக்கும் போது அந்த சாதுரியங்கள்லாம் தெரியும், நம்ம எப்படி எப்படி அழகா ரட்சிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம். பாண்டவர்களைன்னா எப்படி ரட்சித்தான், விபீஷன் முதலானவெல்லாம் எப்படி ரட்சித்தான், அதுவும் இல்லாமல் விபீஷணன் அங்கிருந்து இங்கே வர வச்சான், இதெல்லாமே எம்பெருமானுடைய சாத்துரியம். கடைசியில் அந்த விபீஷன் வச்சுட்டே ராவணனை கொண்டான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையோ, இதெல்லாம் சாத்துரியம். ஸ்தைரியம் அப்படின்னா ஸ்திரமானவன் அர்த்தம், என்ன ஆனாலும் ஆசிரியர்களை கைவிடாதவன். சரணாகிதி பண்ணியாச்சுன்னா அப்ப எம்பெருமான் அவர்களை ரட்சிப்பதிலே ஸ்திரத்தன்மை உடையவன். சரி முடிஞ்சவரை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அது ரட்சிக்கிறேன் எடுத்தா ரட்சித்ததுதான். தேவப்பதே பிருத்வி சீரியத்துங்கிற மாதிரி ஆகாசம் விழுந்தாலும் வேணாம், பூமி விடிச்சாலும் விடிக்கலாம், ஆனா கண்ணன் ரட்சிக்கிறேன்னு சொன்னா மாற மாட்டான். அந்த ரீதியில வந்து அது ஸ்திரமான புத்திக்கு ஸ்தைரியம் அப்படின்னு பெயர்.
தைரியம் அப்படின்றார். மகாதீர தௌரேயம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. தைரியம் அப்படின்னு கேட்டானா ஒரு பிரதிஜை பண்ணியாச்சுன்னா பண்ணதுதான், அத விகாரமே இல்லாமல் அதை நடத்தி கொள்ளுது. ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா, மனசு மாறாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். தைரியம் அப்படிங்கிறது அதாவது விகாரம் இல்லாமல் இருக்கிறது, மனசு மாறாமல் இருக்கிறது தைரியம். ரட்சிக்கிறேன்னா ரட்சிக்கிறேன்னா அப்புறம் அதுல எந்த விதமான விகாரமும் இல்லாமல் தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா கூட முதல்ல ரட்சிக்கிறேன்னு சொன்னேன், ரட்சிச்சுட்டேன் ஆனா இன்னும் இப்படி பண்ணிருக்கலாமோ என்னமோ அப்படின்லாம் இல்லாமல் இருக்கிறது அதுக்கு தைரியம். திருமால் ராமன் காட்டுக்கு போகணும் தசரத சக்கரவர்த்தி சொன்னால் அப்படியே உடனே காட்டு கிளம்புறோம், அதுக்குதான் தைரியம். தி ர தீனா புத்தினாலே ரன சந்தோஷப்படுறோம், நமக்கு இருக்கிற புத்தி வச்சு யார் சந்தோஷப்படுறானோ அவன் தீரன், புத்தி வச்சு யார் கஷ்டப்படுறானோ அவன் தைரியம் இல்லாத அவனதான் விஷயம் சுருக்கமாக. அதனால பெருமாள் என்ன பண்றான்னா நமக்கு இருக்கக்கூடிய புத்தி வச்சு அவர் சந்தோஷம் காட்டுக்கு போனாலும் சந்தோஷமா காட்டுக்கு போற. தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம, சௌரியம் பராக்கிரமம் அப்படின்னா இருக்கு. அப்ப வந்து சௌரியம் அப்படின்னு கேட்டான்னா அது வந்து பர இன்னொருத்தருடைய சைன்யத்துக்குள்ள உள்ளுக்குள்ள தைரியம் உள்ள போறதுக்கு சௌரியம் பேர். அசகாயச்சி அபி அப்படின்னு ரொம்ப சகாயமே இல்லாட்டா கூட யாருமே துணை இல்லாமல் கூட தானே போய் ஒருத்தராக எதிரி சைன்யத்துக்குள்ள உள்ள புகுந்து அடிக்கிறதுக்கு சௌரியம் அப்படின்ற. இதை பாக்குறது அசகாய சூரான்னு சொல்றாரு இல்லையா, ஜனஸ்தானத்துல சூரான சௌரியத்தை கொண்டு சகாயமே இல்லாமல் 14,000 பேர் ஜெயிச்சிருவாங்க. அது பராக்கிரமா அப்படின்னு உள்ளுக்குள்ள போயிட்டு அதுக்கு சௌரியம் பேர், உள்ள போய் ஜெயிக்கிறதுக்கு பராக்கிரமம் பேர். 14,000 பேர் இருக்கோ அவளோட, ஐயோ 14,000 பேரா நான் என்ன பண்ணுவேன் தெரியல, எனக்கோனா நீ வேணா கொஞ்சம் வரையா அப்படின்னா சொல்லாமல் நான் தனியா போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தைரியத்துக்கு சௌரியன் பேர். அங்க உள்ளுக்குள்ள போய் மொத்த பேர் அடிச்சு போறோம் இல்லையோ அதுக்கு பராக்கிரமம், அது அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம். சத்தியகாம சத்தியசங்கல்பா கிருதிக்வா கிருதஜ்ஞதாதி அப்படின்னு, சத்தியகாமனா சத்திய காமத்துவம்னு வச்சுக்கணும், சத்தியசங்கல்பம்னா சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விபூதிகள் எல்லாமே சத்தியமாக அப்படின்னு இருக்கக்கூடியது சத்தியகாமகா. உபய விபூதியும் எம்பெருமானுக்கு இருக்கு, அதை எல்லாம் அவன் சத்தியமாக தன்னுடையதாக வைத்துண்டு அவன் சேஷியாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. இதை இதெல்லாம் இருக்குன்னு பெயர் தான், ஆனா இல்லை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சத்திய சங்கல்பம்னு சங்கல்பம் எடுத்தான்னா அது சத்தியம் தான், மாறவே மாறாது, யாரும் என்ன பண்ணாலும் தடை பண்ண முடியாது. அதுக்கு சத்திய சங்கல்ப அப்படின்னு ஜெகத் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு சம்மாரம் வரைக்கும் எல்லா சங்கல்பத்திலாம் நடக்கிறது. இங்க எம்பெருமான் சங்கல்பிச்சானா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, சிருஷ்டியில அனாயாசம் நடக்கிறது இல்லையா சங்கல்பத்தினால. சத்தியகாம சத்தியசங்கல்பா அப்படின்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் விபூதிகள் எல்லாத்தையும் தனக்காக எம்பெருமான் ஆச்சரியமாக வைத்துக் கொண்டிருக்கான். அது வந்து சத்தியம்னா இந்த இடத்துல நித்தியம்னு அர்த்தம் சாதிக்கிறார், இதெல்லாம் உண்மையா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டான்னா அவருடைய சங்கல்பத்தின்படி ஸ்திரமாக அவனுக்கு இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து கிருதித்வ கிருதஜதாதி அப்படி கிருதித்வம்னு ஒண்ணு, கிருதஜ்ஞதம் கிருதஜ்ஞதா அப்படின்னு ஒண்ணு, கிருதஜ்ஞதா தான் நமக்கு தெரியும். கிருதஜ்ஞதான்னா என்ன கேட்டா ஒருத்தர் எந்த ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட அதை பெருசா நினைச்சுன்னு மறக்காம இருக்கிறதுக்கு கிருதஜ்ஞதா பெயர். ஸ்ரீமத் ராமாயணத்திலே நஸ்மரத்ய அபகாராணாம் சதமி ஆத்மத்தைய கதஞ்சித் உபகாரேன கிருதயனைக்கேன துஷ்யதி, ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட எம்பெருமான் அது என்னென்னைக்குமே மறக்க மாட்டான். உபகாரமே பண்ணாட்டா கூட அது உபகாரமா நினைச்சிட்டு நீங்க வந்தங்களே உங்களால் தானே நடந்ததுன்னு சொல்லுவார் சில பேர். அந்த மாதிரி நீங்க ஒன்னால் தான் நடந்ததுன்னு உபகாரம் பண்ணாதே உபகாரமா நடத்துங்க ஆராதன் பேருக்கு பண்றோம். ஆனா எம்பெருமான் வந்து அது பெரிய விஷயமா நினைச்சு அதோ நம்ம சளியை பண்ணி போட்டக்கூடியதுதான் அவருக்கு ஆகாரம் இல்லாட்டா பட்னி அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு நினைக்கக்கூடியவன் அது எம்பெருமானுடைய கிருதஜ்ஞதான் குணம். அதுக்கப்புறம் வந்து கிருதித்வம் அப்படின்னா உபகாரம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம், அவனும் உபகாரம் பண்ணக்கூடியவன், நாம பண்ற உபகாரத்தையும் அதை மறக்காதவன் அப்படின்னு அர்த்தம். கிருதித்வம் உபகர்த்திருத்தம் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம், அபிஷிச்சதலங்காயாம் ராட்சசேந்தம் கிருதித்வம் அப்படின்னா எல்லாத்தையும் செய்து முடிப்போம்னு அர்த்தம், செய்யறது எதையும் பாக்க வைக்க மாட்டான், அவன் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்தந்த காலத்தை கரெக்டா செஞ்சுவான். விபீஷனுக்கு பட்டாபிஷேகம்னா பட்டாபிஷேகம் பண்ணிட்டான், பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த வேலை.
அதுக்கப்புறம் தான் சீதா பிரேட்டி இருக்காரா, அதுக்கப்புறம் தான் பரதன் இருக்கானா, அயோத்திக்கு போனோம் எல்லாம் போறான். முதல்ல செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அந்த மாதிரி அந்தந்த சமயத்துல அது எது செய்யணுமோ அதெல்லாம் செய்யறது, அதுக்கு வந்து கிருதித்வம் அப்படின்னு பெயர் அப்படின்னு இந்த ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்ல நிறைய உபகாரங்கள் பண்றவர் அப்படின்னு அர்த்தம், நிறைய அர்த்தம் சாய்ச்சிருக்க. அப்ப கிருதித்வ கிருதஜதாதி இந்த மாதிரி இன்னும் நிறைய குணங்கள், அவனுக்கு சம்சம் முதலான குணங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா சம்சம் என்ன, குரூரத்தனம் இல்லாமேன்னு அர்த்தம், குரூயல்ட்டி கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாம் படாது படட்டும், கொஞ்சம் பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். பிள்ளையே நம்ம நினைப்போம், சொன்னா கேட்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் படட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி எண்ணமே எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தானே. அந்த மாதிரி ஆதி அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவா, இந்த மாதிரி அசங்கேயமான கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு நிறைய இருக்கு. எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறது இதனுடைய சாரம். இந்த ஒரு சூர்ணிகைக்கு உண்மையில அர்த்தம் சொல்லணும்னா ஒரு மாசம் சொல்லணும். ஏன்னு கேட்டாலும் ஒரு மாசம் அனுபவிக்கணும், சொல்லணும் இல்ல அனுபவிக்கணும். அத்தனை விஷயங்கள் இருக்கு சுவாமி தேசிக்கணும், அத்தனை விஷயங்கள் சாதிச்சிருக்க. அது என்பது சுருக்கமாக விஜயாபனம் பண்ணேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.